முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது சிஐடி காலனியில் உள்ள கனிமொழி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினால் கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ஷெலினா நம்முடன் இணைந்துள்ளார். ஷெலினா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கிருத்திகா. தமிழக முதலமைச்சராக திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது இன்று காலை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக கருணாநிதி சமாதியில் வந்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அண்ணா சமாதி, அதே போல பெரியார் திடலுக்கு சென்று அவர் வந்து கி வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதே போல அவர் வந்து பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்றார். அதற்கு பிறகு அவர் வந்து தலைமைச் செயலகம் சென்று கோப்புகளில் முதலமைச்சராக முதல் முறையாக கையெழுத்திட்டார். மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தற்போதுதான் முதல் முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றிருக்கிறார். திமுக ஆட்சியில் இருந்தபோது 5 முறை வந்து திமுக வந்து முதலமைச்சர் பதவியை வகித்தது. அது திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்தார். தற்போது முதல் முறையாக மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அவர் வந்து தற்போது சிஐடி காலனியில் இருக்கும் கனிமொழி இல்லத்திற்கு வந்து கனிமொழியும் ராசாத்தி அம்மாவளையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அதனைத் தொடர்ச்சியாக அவர் வந்து கருணாநிதி படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதற்கு முன்பாக அவர் வந்து கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தயாளு அம்மாவை சந்தித்து அவர் வாழ்த்துக்களை பெற்றார். அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கும் கருணாநிதியின் புகைப்படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலியை செலுத்தினார். கண்கலங்கியபடி அவர் மரியாதை செலுத்திய காட்சியை நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். தற்போது சிஐடி காலனியில் இருக்கும் கனிமொழி இல்லத்திற்கு வந்து அவர் வந்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதற்கு முன்னதாக அவர் தலைமைச் செயலகத்திற்கு சென்றிருந்த போது 5 கோப்புகளில் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் கையெழுத்திட்டார். அந்த 5 கோப்புகளில் அதாவது ஏற்கனவே வந்து அவர் வந்து தெரிவித்திருந்தார் பெண்களுக்கான இலவச பேருந்துகளை வந்து இயக்கப்படும் என்று. அவர் வந்து ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு சென்றதாக அறிவிப்போம் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் வந்து பெண்களுக்கான இலவச பேருந்துகளையானது வழங்கப்படும், அதாவது பெண்கள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்கலாம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதே போல கொரோனா பாதிப்பு காலத்தில் 4000 ரூபாய் வந்து வழங்க இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் அதன் முதல் தவணையாக 2000 ரூபாயை வழங்கியிருப்பதாகவும் அந்த கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். வரும் 16ஆம் தேதியிலிருந்து ஆவின் பாலில் 3 ரூபாய் குறைக்கப்படும் என்று அரசாணையிலும் தற்போது கையெழுத்திட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு, அதாவது கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவினை காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்றும் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போல 5 கோப்புகளில் தற்போது கையெழுத்திட்ட பிறகு சென்னை சிஐடி காலனியில் இருக்கும் கனிமொழி இல்லத்திற்கு வந்து அவர் கருணாநிதி படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அதன்குரிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து அவர் வந்து அண்ணா அறிவாலயம் சென்று தொண்டர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்திருந்தது என்னவென்றால், எளிமையான முறையிலேயே இந்த பதவியேற்பு விழாவானது கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் தொண்டர்கள் அனைவரும் இல்லங்களிலேயே இருந்து இந்த கொண்டாட்டங்களை கண்டு மகிழ வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் திமுக தொண்டர்கள் அனைவரும் அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை முதலே, அதாவது பதவி ஏற்ற பிறகே இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடப்பட்டு வந்தனர். தற்போது இதன் தொடர்ச்சியாக அவர் அண்ணா அறிவாலயம் சென்று தொண்டர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர் வந்து இல்லத்திற்கு செல்வார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதே போல அங்கு வந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் மாவட்ட ஆசிரியர்கள் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. கிருத்திகா, தங்கள் விவரங்களுக்கு நன்றி. சரினா.